இன்று நாம் பார்க்க போகும் தொகுப்பு எதிர்கால சம்பவங்களை பற்றி கேள்வி கேட்டல், அதாவது குவெஸ்டன்ஸ் இன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவத்தை பற்றி அல்லது ஒரு நிகழ்ச்சியை பற்றி கேள்வி கேட்க இவ்வாறு கேட்கலாம். Will you study in a foreign university? நீ ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிப்பாயா? Will you quit smoking? நீ புகைப்பிடிப்பதை நிறுத்துவாயா? அது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி மற்றொருவரிடம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு, Will you win the race this year? இந்த வருடம் நடக்கவிருக்கும் பந்தயத்தில் நீ ஜெயிப்பாயா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சம்பந்தமாக கேள்வி கேட்க வேண்டும் என்றால் வில் என்ற வார்த்தையை கொண்டு கேள்வியை ஆரம்பிக்க வேண்டும். அதன் கூடவே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, Will you read this book next week? அடுத்த வாரம் நீ இந்த புத்தகத்தை படிப்பாயா? Will plus subject plus verb in first form. இன்று நாம் எதிர்காலம் சம்பந்தமாக ஆங்கிலத்தில் எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம்.